afternoon students. Exercise 3.5 la sum number 111. Solve the following equations. Sin square x minus 5 sin x plus 4 is equal to 0. இது polynomial equation ஆ? கிடையாது. Polynomial equations னா x க்கு முழு நம்பரா பவரா வரணும். அதாவது x, x square, x cube, x power 3, அதாவது x power 4, x power 5, etc. இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். வேற எந்த பவரும் வரக்கூடாது. இங்கே x ஏ இல்லை, x க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. சைன் எக்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. அதாவது சைன் எக்ஸ்க்கு பவர் 1, சைன் எக்ஸ்க்கு பவர் 2 அப்படின்னு போட்டு வந்திருக்கு. அப்போ இது என்ன கிடையாது? பல்லுறுப்புக்கோவை சமன்பாடே கிடையாது. பாலினாமியல் ஈக்குவேஷனே இல்லை. ஆனால் இதனுடைய ஆன்சர்ஸை நம்ம என்ன செய்யலாம்? சப்ஸ்டியூஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சைன் எக்ஸுக்கு நான் டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இதுதான் ஈக்குவேஷன். அப்போ கூட்டுனா மைனஸ் 5, பெருக்குனா ப்ளஸ் 4. அந்த நம்பர்ஸ் வந்து மைனஸ் 4 மைனஸ் 1. அப்போது டீக்கு வேல்யூ வேணும்னா நம்ம சைனை மாற்றிக்கணும். ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. டீனா யார்? சைன் எக்ஸ். அப்போ சைன் எக்ஸ்னா 4, இல்லை சைன் எக்ஸ்னா 1. சைன் எக்ஸ் எங்கேயாவது 4 இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா சைன் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் இடையே இருக்கும். அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் சரி, ரியல் நம்பரில் இருக்க எந்த வேல்யூ போட்டாலும் சைனோட வேல்யூ வந்து ரெண்டு பேருக்கு இடையில தான் இருக்கும். அதனால் இது வராது. இப்போ 1. இப்போ இந்த 1 அப்படின்னா சைன் எக்ஸ் எப்போ 1ன்னு வரும்? ஃபஸ்ட்டு எப்போ வரும்னா 5/2 தான் வரும். ஏன்னா அதனுடைய டொமைன் என்னது? மைனஸ் 5/2 டு ப்ளஸ் 5/2. அப்போ உனக்கு வந்து இங்கே 5/2 வரும். இந்த ரூல் உங்களுக்கு தெரியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு n5 ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் n இன்டூ ஆல்ஃபா. அதாவது இந்த இடத்துல n5 ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் n இன்டூ இந்த 5/2 கமா n பிலாங் டு z. 11th ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபானா தீட்டா என்ன? சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபானா தீட்டா என்ன? டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபானா தீட்டா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு 6 ஃபார்முலா இருக்கும். அதாவது சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 ஒரு ஃபார்முலா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 ஒரு ஃபார்முலா, டேன் தீட்டா ஈக்குவல் டு 0 ஒரு ஃபார்முலா, சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா. இந்த 6 ஃபார்முலாம் தெரிஞ்சா தான் நம்ம 12th நம்ம படிக்க முடியும். ஓகே, பை.